நண்பாஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே டீம்ல வந்துட்டு சாம் கரனை கடைக்குட்டி சிங்கம்னு சொல்லியிருந்தோம், சிங்கமா தான் அவரோட இன்டர்வியூவும் இருந்திருக்கு. நேற்று டிசியோட படுதோல்வி அடைஞ்சாங்க சிஎஸ்கே 44 ரன் வித்தியாசத்தில். ஒரு இன்டே இல்லாம பிளே பண்றாங்க. முரளி விஜய் அண்ட் கேதர் ஜாதவ் எதுக்கு பிளே பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. முதல் பேட் பண்ணிய டிசி 175 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. டிசியே இவ்வளவு ரன் அடிக்கும் போது சிஎஸ்கே செஸ் பண்ணிருக்கலாம், பட் எங்கேயோ டீம் மேனேஜ்மெண்ட்ல மிஸ் ஆகுது, மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு என்று தான் சொல்லணும். சிஎஸ்கே டீம்ல எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே வின் பண்ணும் நோக்கத்தோட பிளே பண்ண மாட்டாங்க. டெஸ்ட் ஃபார்மேட் போல தான் பிளே பண்றாங்க. 7 ஓவருக்கு பாத்தீங்கன்னா 38 ரன் பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல, ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி எனக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா இந்த மேட்ச்ல வந்துட்டு வின் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். பட் சிஎஸ்கே கேப்டன் என்ன நினைக்கிறார் என்று புரியல. கண்டிப்பா வந்துட்டு டீம் பிளானிங்கை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட 6 நாள் கேப் இருக்கு. இந்த பிரேக்ல வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் தெளிவான முடிவெடுக்க வேண்டும். சேம் டைம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி வரும் போட்டியில் நான் ஓபன் பண்ண வேண்டும் அல்லது முன்னாடி பேட்டிங் லைன் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அம்பத்தி ரைடோ அண்ட் ரெய்னா இல்லாமல் மிடில் பேட்டிங் லைன் வீக்கா இருக்கு. தோனியோட பிளேயிங் நான் வெளியில இருந்து பார்த்திருக்கேன். இந்த கண்டிஷன் வந்து தோனிக்கு ஆப்டான பேட்டிங். 4th லைன்ல பேட் பண்ணா கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பிளஸ் இருக்கும். பட் பேட்டிங் வர மிகவும் டிலே பண்றாரு. போன இருந்த டீம் இப்ப கிடையாது. டுவைன் ப்ரோ இன்ஜுரியில இருக்காரு, 52 இன்ஜுரி. அண்ட் ரெய்னா பிளே பண்ணல. இந்த வீக்னஸ் வந்துட்டு கேப்டன் தான் ஹோப் பண்ணணும். ஒரு கேப்டன் தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கேப்டனா பிளே பண்ண வேண்டும் என. சாம் கரனுக்கு வயது 22 தான். கடக்குட்டி சிங்கம்னு நிக்னேம் வச்சோம். அந்த சிங்கத்தோட வீரத்தை பயப்படாம இன்றைய உள்ள காட்டியிருக்காரு. சிஎஸ்கே லூசிங் குறித்து சாம் கரன் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சரிதானா? அடுத்து எஸ்ஆர்ஹெச்சோட சிஎஸ்கே ஃபைட் பண்ண போறாங்க. இதுல வந்துட்டு சிஎஸ்கே அணி முடிவெடுக்க வேண்டும் என்ன பொறுத்தவரை முரளி விஜய் தான் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய கண்டம். அந்த மனுஷனை அடிச்சு அனுப்பினாதான் சென்னை அணிக்கு மிகப்பெரிய விடிவுகாலம் பறக்கும் என இது என்னோட தனிப்பட்ட கருத்து. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.